வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகளின் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் படையெடுப்பில் இதுவரை 10,000 வீரர்கள் மட்டுமே பலியாகியுள்ளதாக ரஷ்யா வெளியிட்டுள்ள தகவல் உண்மைக்கு புறம்பானது என உக்ரைன் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பை தொடங்கி 25 நாட்கள் கடந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். உக்ரைன் மீது போரிட்டு வரும் ரஷ்யாவை குவாட் நாடுகள் எதிர்க்கும் நிலையில் இந்தியாவோ நடுங்குகிறது என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடுமையாக விமர்சித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா 26 நாட்களுக்கு மேலாக போரிட்டு வருகிறது. இந்த போரை நிறுத்துமாறு ஆரம்பத்திலிருந்தே அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் குரல் கொடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையில் பொருளாதாரம் நாளுக்கு நாள் கடுமையாக மோசமடைந்து வரும் நிலையில் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள். இதனால் மக்கள் புரட்சி வெடித்துள்ளது. அந்த வகையில் பல்வேறுபட்ட கேஷ்டேக்குகள் இலங்கையில் ட்ரெண்டிங்காகி வருகின்றன. ஹோ ஹோம் ராஜபக்ச என்றொரு கேஷ்டேக்கும், கோ ஹோம் கோட்டா மற்றும் ஹோ ஹோம் கோட்டா 2020 ஆகிய கேஷ்டேக் என்பதை தவிர்த்து ஹோ ஹோம் கோட்டா பிரச்சாரத்தை எதிர்கொண்டும் வியா வித் கோட்டா என்ற பிரச்சாரமும் இலங்கையில் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உக்ரைனில் ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் 27வது நாளை எட்டியுள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைன் தீவிரமாக செயற்பட்டு வரும் நிலையில் போரில் தொடர்ந்து வேகமாக முன்னேற முடியாமல் ரஷ்ய படைகள் திணறி வருகின்றன. ரஷ்ய வீரர்கள் தங்கள் நாட்டு பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டிய உக்ரைன் அவை தொடர்பாக காணொலிகளையும் வெளியிட்டு வருகிறது. பாகிஸ்தானில் விமானப்படைகளுக்கு சொந்தமான விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானின் ஷெராவர் நகர் அருகே இந்த நாட்டு விமானத்தை சொந்தமான விமானம் நேற்று வழக்கமாக பயிற்சியில் ஈடுபட்டு வந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக இந்த விமானம் விபத்துக்குள்ளானது. இலங்கையில் பட்டினி சாவுக்கு பயந்து பலர் இந்தியாவிற்கு அகதிகளாக சென்றுள்ள நிலை காணப்படுகிறது. இலங்கையில் நடைபெறும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள், பொருள் தட்டுப்பாடு, டொலர் தட்டுப்பாடு மற்றும் எரிவாயு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு காரணமாக இந்த அவலம் தொடர்வதாக கூறப்படுகிறது. ஹிட்லர் நாசி இராணுவத்திலிருந்து தப்பித்து சென்று இப்போது புடினிடம் மாற்றப்பட்ட ஒருவர் புடினிடமிருந்து தப்பிக்க முடியாமல் புடின் அவரை கொன்றளித்தார் என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவின் போர் தீவிரமடைந்து வருகின்ற நிலையிலே புடின் பல்வேறுபட்ட ஒப்புதல்களை அளித்திருக்கின்றார். அந்த வகையிலேயே இனி ஆயுதங்களை தாம் பயன்படுத்த மாட்டோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மொத்த இராணுவத்தில் 1/5 இழந்துவிட்டதாகவும் ரஷ்யா ஒப்புதல் அளித்திருக்கின்றது. அணு ஆயுதத்தை பயன்படுத்தி உக்ரைனை தாக்குவோம் என ரஷ்யா இராணுவம் மற்றும் புடின் அவர்களும் தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அனைத்து நாடுகளும் ரஷ்யாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அனைத்து பொருட்களுடைய விலைகளையும் அதிகரித்து அனைத்து பொருளாதார கெடுபிடிகளையும் மேற்கொண்டு வருகின்ற வேளை ரஷ்யாவில் சீனி வாங்குவதற்காக மக்கள் அடிபடும் ஒரு வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. உக்ரைனின் அனைத்து நகரங்களையும் கைப்பற்றிய ரஷ்யாவானது கியூ மற்றும் மரியப்போல் நகரத்தை இன்னும் கைப்பற்றவில்லை. அந்த வகையில் மரியப்போல் நகர் மீது குண்டு தாக்குதல் நடத்தி பல்வேறுபட்ட சேதங்களை விளைவித்து வருவதாக கூறப்படுகிறது. இரண்டாம் உலக போருக்கு பின்னர் உக்ரைனில் மரண அடி வாங்கும் ரஷ்யா முரட்டு பிடிவாதத்தில் புடின் காணப்படுவதாக கூறப்படுகிறது. இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ரஷ்யாவை அதிகமாக தாக்கும் ஒரு நாடாக உக்ரைன் காணப்படுவதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த செவிலியர் மற்றும் டாக்டர் ஆகிய இரு சகோதரர்கள் சுற்றுலா செல்வதற்காக சுவிட்சர்லாந்திற்கு சென்றபோது கருணை கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் அவர்களுடைய மரணத்தில் மர்மம் நிலவுவதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. போர் தொடங்கியதிலிருந்து பச்சனர் ஆடியில் மட்டுமே தோன்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஏனென பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உக்ரைன் ஜனாதிபதி பச்சனிறத்தில் தோன்றும் போது புடின் அவர்கள் கருப்பு நிற ஆடையில் தோன்றுவதனால் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, வெற்றி போன்றவற்றை இவை உதாரணமாக காட்டுகின்றதனால் தான் அவர் பச்சை நிற ஆடையை அணுகின்றார் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ரஷ்யா உக்ரைனுடைய போர் எதிரொலியின் காரணமாக இந்தியாவிடமிருந்து 50,000 டன் கோதுமை வாங்க லெபனான் திட்டம் தீட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்படுகின்றன.
உக்ரைன் ரஷ்யன் பிரச்சினைக்கு பின்னர் இந்தியா நடுநிலைமை வைத்திருந்தாலும் அமெரிக்காவின் நின்றியமையாத கூட்டாளி இந்தியா தான் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.